Hello everybody, welcome back to my channel Menu Queen. Now unga Dorathy Lakshmanan. Iniki namba Thoothuvalai vechu enna na recipe seyradun paakalam. Vaanga menu kulla polam. நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் தூதுவளை தான். இந்த இலைய வச்சு என்னென்ன ரெசிபி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிறைய முள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம தனியா எடுக்க முடியாது, செடியிலேருந்து எடுக்கும் போதே சிசர் வச்சுதான் கட் பண்ணி எடுப்பாங்க. இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இது ஊட்டியில கிடைக்கிறது இல்ல, அதனால சிஸ்டரை மதுரையிலேருந்து எடுத்துட்டு வர சொன்னேன். எவ்வளோ இலை இருக்கு பாருங்க. இந்த இலைய வச்சு எத்தனை ரெசிபி செய்ய முடியுமோ அத்தனை ரெசிபி செஞ்சு காட்டுறேன். வாங்க என்ன செய்யுதுன்னு பாக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிபி தூதுவளை ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள் சீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, கருவேப்பிலை காம்பு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 8-10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு, 3 தக்காளிய நல்லா 4 வெட்டி வச்சிருக்கேன், தேவையான அளவு மல்லித்தலை, 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு தூதுவளை, 1 சின்ன உருண்டை புளி. முதல்ல இதெல்லாம் தனியா அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் தூதுவளைய தனியா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த 4 இன்கிரீடியன்ஸும் தனியா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இது மிளகும் பூண்டா அரைச்சது, இது தக்காளி புளி, இது தூதுவளை. தூதுவளை கண்டிப்பா அரைச்சாகணும். மத்ததெல்லாம் நீங்க எப்படி ரசம் வைக்கிறீங்களோ உங்க ஓன் ஸ்டைல்ல வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், 2-3 பல் பூண்டை நறுக்கி போட்டிருக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இப்போ அரைச்ச பூண்டு மிளகு விழுத சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அந்த தக்காளி புளி விழுத சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்காம கோர்ஸா தான் அரைச்சிருக்கேன். இதோ அந்த பச்சை வாடை போற வரைக்கும் வணக்கிக்கோங்க. பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. மிக்சியை கடைசியா அலசின தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன், வேற எந்த தண்ணின்னு நினைச்சுக்காதீங்க. உங்க புளியோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நான் தக்காளி பச்சையா போட்டு அரைச்சதுனால தான் கொதிக்க விட சொல்றேன். சில பேர் தக்காளிய வேக வச்சு செய்வாங்க. உங்க டேஸ்டுக்கு உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் சிம்ல வச்சுக்கலாம். இப்போ தூதுவளை இலைய ஊத்திக்கலாம். இது ஊத்தினோடனே அதிகமா கொதிக்க வைக்க கூடாதுங்க. கொதி வராதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். புளி டேஸ்ட் அதிகமா இருந்தா தாங்க அந்த பச்சை வாடையோட டேஸ்ட் வராது. கொதிக்க போதுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தூதுவளை ரசம் ரெடி. இதை வந்து மதியம் செஞ்சு மதியம் ஒரு டைம் நைட் ஒரு டைம் தாங்க சாப்பிடணும். அடுத்த நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு மறுபடியும் சூட் பண்ணியெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதோட மருத்துவ குணம் எல்லாம் போயிடும். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம தூதுவளை ரசம் ரெடி. நம்மளோட அடுத்த ரெசிபி தூதுவளை துவையல். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கைப்பிடி அளவுக்கு தூதுவளை, 3 டீஸ்பூன் உளுந்து, 1/2 கப் தேங்காவை நல்லா நறுக்கி வச்சிருக்கேன், 8-10 பல் பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை, இது தாளிக்க வச்சிருக்கேன், 1 சின்ன உருண்டை புளி. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம்.
ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ உளுந்து போட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் ஆகிட்டு வருது. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், புளி, தேவையான அளவு உப்பு, நல்லா வணக்கி விடுங்க. இப்போ தூதுவளையை சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி கிளீன் பண்ண தூதுவளை இலையை சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கட்டும். தீயாம வணக்கிக்கோங்க. வணங்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுன பின்னாடி அரைச்சு எடுத்துக்கலாம். துவையல் அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சு போட்டுக்கலாம். நான் வணக்கின அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, ரெண்டு பல் பூண்டை நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காயம். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் இதிலே பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட தூதுவளை துவையல் ரெடி. இது சப்பாத்தியோட அப்புறம் சுடு சாதத்தோட ஒரு சுட்டு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தூதுவளை புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளையை நல்லா கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். ஒரு சின்ன உருண்டை புளியை நல்லா தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 8-10 சின்ன வெங்காயத்தை ரெண்டா நறுக்கி வச்சிருக்கேன். 8-10 பல் பூண்டு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். பூண்டு, மிளகு, சீரகம், தூதுவளை நல்லா வணக்கி விடுங்க. வணங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா தான் குழம்பு வைக்க போறோம். ஸ்டவ் பற்றச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயமும் பூண்டும் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அரைச்ச தக்காளி விழுது, அந்த பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு புளி தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. அரைச்ச தூதுவளை விழுத சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கொதிக்க விடுங்க.
எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் எல்லாம் பாருங்க நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த புளியோட கலரும் மிளகாய் தூளோட கலரும் பாருங்க நல்லாவே வந்திருக்கு. நம்மளோட சுவையான தூதுவளை புளி குழம்பு ரெடி. நம்மளோட சூப்பரான சுவையான தூதுவளையில மூணு ரெசிபீஸ் ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மூணு ரெசிபிஸும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.